அரஹரம பார்வதீபதயே அரஹர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்தே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அறிவுருகட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் பொறைபடா மனமும், பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி, கண்படாது இரவும் பகலும் நினையே கரித்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன். கைவிடையலினையே திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம் பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று அபிராமிப்பட்ட சிந்தனையில் மனம் தோய்ந்தது. நேற்றைக்கு மணிவாசகருக்காக வேண்டி இறைவனே சிவமே சீடனான கதை வந்தது. இன்றைக்கு அபிராமிப்பட்டருக்கு அந்த பேரண்டன் ஆற்றல் என்ன காமிச்சது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பாடலில் அபிராமிப்பட்டர் படிக்கிறாரு, அம்பாள் பற்றி படிக்கிறார். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசையானன சுந்தரவல்லி, துணை ரதி பதிசயமானது அபஜயமாக, முன் பார்த்தவர் மதி ஜெயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியது. இவர் இதில் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறார். அதாவது வரலாற்று நிகழ்ச்சி, நம்மளுடைய சமயங்கள் ஆகமங்கள் சாத்திரங்களில் உண்டான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. உமையை வந்து வணங்காமல் பிருகு முனிவர் அப்படிங்கக்கூடியவர் உமையை வணங்கவில்லை, இவரை மட்டும் வணங்குறார், சிவத்தை மட்டும் வணங்குறார் பிருகு முனிவர். அவருக்கு ஒன்றும் குரோதமோ துவேசமோ இல்லை, அவர் மனதில் சிவம் தான் நின்னுது, அதனால் சிவத்தை வணங்கினார். சிவம் என்ன செய்தது, சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக வணங்கினால்தான் இவர்கள் முதல்ல வந்து இறைவனே நவந்தர் வேதமாக உடையவன், அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் அப்புறம் வந்து விந்து நாதம் சக்தி சிவம், இந்த ஒன்பதுமே இறைவனுடைய பரசிவத்துடைய ஒரு வெளிப்பாடு. எதுக்காக வேண்டினா உலக இயக்கத்திற்காக வேண்டி இந்த ஒன்பது நிலைகளையும் அவர் சொல்கிறார். அப்போ இந்த உலக இயக்கத்திற்கான ஒன்பது நிலைகளையும் இறைவன் இப்படி வச்சிருக்கிறாரு. பிருகு முனிவருக்கு இந்த பேதம் இருக்கக்கூடாது. இறைவன் என்ன பண்ணுவான், தன்னை ஆட்கொள்ளக்கூடிய உயிர், தான் ஆட்கொள்ளக்கூடிய உயிர், தன்னிடம் சரணடைந்த உயிர், எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு இறைவன் நினைக்கிறான். அப்படி நினச்சி தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மனைவியினுடைய பறவை நாச்சியாருடைய ஊடலை தீர்க்கிறதுக்கு அவனே போகிறான். தன்னுடைய அடியவர் மனதுக்குள்ள அவர்கள் இறைவனை சாருவதற்கு முன்னால் அவர்களுடைய மனதில் உள்ள கிளேசங்கள் பகைமை உணர்வு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இப்போ பிருகு முனிவருக்கும் அது மாதிரி நினச்சி அம்பிகைக்கு தன்னுடைய இடப்பாகத்தை கொடுப்பதற்காக வேண்டி அவன் திருவுள்ள சம்மதம் பண்ணி அம்பிகையை தவம் பண்ணுறா. தவத்தின் வடிவாக அவள் இடப்பாகத்தை பெறான். இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். வாமபாகத்தை வவ்வியதே, எப்படி வவ்வியது அப்படின்னு அபிராமிப்பட்டர் தினமும் அம்பாளை பார்க்குறாரு. ஆனால் இந்த பாடல் படிக்கும்போது அம்பாள் அவருக்கு அவளுடைய உள்ளத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு கிளர்ச்சியை செய்து புறத்தே பார்க்கக்கூடியதை விட அகத்தே நீ வந்து அவளை நிலைநிறுத்தினால் உன்னுடைய வடிவமே வந்து அதிசயமாக நீ உணரலாம். ஏன்னா சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு, அம்பாள் அதிசயமானவள், அவள் அதிசயமான வடிவுடையவள். இத்தனை நாளும் தானே பார்த்தாரு திருக்கோயில்களில் தினமும் தவறாமல் போய் திருக்கோயில் வழிபாடு செய்யக்கூடியவர், இன்றைக்கி போய் பார்த்துட்டு அதிசயமான வடிவுடையாள் அப்படின்னா இது என்ன பொருள். ஆமாம், அதிசயமான வடிவுடையவள் தான். அவள் எப்படி அதிசயம், அவருக்குள்ளேயே நீங்கள் வெளி அம்பாளை பார்க்குறதனா துதி செய ஆனன சுந்தரவல்லி, எது அரவிந்தம், ஆயிரக்கணக்கான அரவிந்தங்களை ஒன்றிணைச்சா எப்படி அழகோ அதை விட பேரழகுவான்.
ஏன்னா இவ நம்மளுடைய உடம்புக்குள்ளே அம்பாள் பிரசன்னமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆதார ஆற்றல், கண், வாய், கை எல்லாருமே இதை உணர்ந்திருக்கிறாங்க. எல்லா அடியவர்களும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் பெருமாளுடைய பக்தர் வந்து நாலாயிர தீப பிரபந்தத்தில் பாடுறாரு, உன்னுடைய திருமுகம் தாமரை, உன்னுடைய திரு உதடு தாமரை, உன்னுடைய திரு கண் தாமரை, உன்னுடைய கை தாமரை, உன்னுடைய கால் தாமரை, அரவிந்தமே உருவெடுத்து வந்தியோ அப்படின்னு சொல்லியெல்லாம் பாடுறாங்க. அப்போ இது இவர் பாடுறாரு, அதிசயமான வடிவுடையான் அரவிந்தமெல்லாம் துதிசையான சுந்தரவர். தாமரைகள்லாம் பார்த்து நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டோம். இவ அழகு பக்கத்தில் நம்ம நிற்க முடியுமா? அதெல்லாம் வணங்குதான் துதிசையான சுந்தரவர். அது துதி செய்து ஜெயம்பெறுகிறது. தாமரைக்கு அவ்வளோ அழகு வந்ததுக்கு காரணமே அம்பாளை துதிசே. அப்படிப்பட்ட அழகி அவன், பேரழகி அவள். அந்த அதிசய கோலத்தை இவருடைய உள்ளத்துக்குள்ளே காமிச்சதுனால, உடலுக்குள்ளே காமிச்சதுனால அந்த பிரமிப்பிலிருந்து விடுபட முடியாமல், ஆ அதிசயமான வடிவுடையாள், எப்பேற்பட்ட வடிவு இவளுடைய வடிவு, அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசையான சுந்தரவல்லி, துணை ரதி பதிசயமாக. அதாவது இவ யாருடைய மனைவி அப்படின்னாட்டா, மன்மதனுடைய மனைவி. ரதி வந்து மன்மதன் மனைவி. அப்போ மன்மதனை வந்து சிவபெருமான் கண்ணாலே காமனையும் கண்ணளலால் எரித்தான் கண்டாய் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். மன்மதனை இவர் எரிச்சிட்டார். எப்படி எரித்தார்? கண் அழல் கொண்டு எரித்தார். அப்போ காமனையும் கண்ணளலால் எரித்தவன், காமனே இல்லை, ஆனால் காமன் வந்து அம்பிகையை வணங்கி, ரதியும் மன்மதனும் அம்பிகையை வணங்கினாங்க. வணங்கின உடனே காமபானத்திற்கு தப்பியவர்கள் பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், சித்தர்கள், யாருமே காமபானத்துக்கு தப்பியதில்லை. ஆனால் சிவம் காமனை எரிச்சிட்டார். அப்படிப்பட்ட சிவம் அம்பிகையை எடப்பாகம் கொடுத்து வச்சுக்கிட்டாரு. ராமபானத்துக்கு தப்பியவர்கள் கிடையாது அப்படிம்பாங்க. ராமபானத்தை கூட பிழைச்சிக்கலாம், ஆனால் காமபானத்தை யாராலும் பிழைக்க முடியாது. அதனால் அந்த காமபானத்திலிருந்து பிழைச்சவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்தார் அப்படின்னு அது ஒரு ரசனையாக சொல்கிறார். ரதிபதி செயமானது அபஜயமாக. ரதியோட பதி வந்து மன்மதன் வந்து ஜெயம், அவனை வந்து இவர் ஜெயிச்சிட்டார், கண்ணாலே முழிச்சு வச்சுட்டார். அது தோத்து இவர் ஜெயித்தது தோத்து போகும்படிமாக அம்பிகைக்கு இடது பாகம் கொடுத்தார். அப்போ அந்த மாதிரி அழகுடையவள் இவள் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஒரு நல்ல வர்ணனை, ஒரு இறை சிந்தனை, அதிசயம். அதிசயங்களுக்கெல்லாம் மேல் அதிசயமாக அம்பிகை வந்து இருக்கிறா அப்படின்னு நமக்கு அதை பதிவு செய்கிறாரு. அதிசயமான வடிவுடையாள் அப்படின்னு அதை பதிவு செய்கிறார். அந்த அதிசயமான வடிவுடையால் என்ன பண்ணுறா, தன்னுடைய அடியவர்களை அடியவர் கூட்டில் சேர்த்து வைக்கிறான். எதுக்காக வேண்டிய அதே அதுலேயே அவரே பதிவு பண்ணுறார். குட்டியவா என்னை தன் அடியரில், கொடிய வினை ஓட்டியவா, என்னை வந்து அடியவர் கூட்டத்தில் நீ சேர்த்து வச்சியம்மா. அவர் சொல்கிறார், குட்டியவா என்னை தன் அடியரில், கொடிய வினை ஓட்டியவா. அப்போ அந்த கொடிய வினை ஓடும்படியான திருக்கருணையை அந்த அம்பிகை செய்தா. எப்படி, எதன் மூலமாக செய்தா? குட்டியவா என்னை தன் அடியரில், கொடிய வினை ஓட்டியவா, தன்னை உள்ள வண்ணமும் காட்டியவா. இதுவரைக்கு அம்பிகை அவர் பார்த்துருக்கிறார், அப்போ உள்ள வண்ணம் பார்க்கலையா? இல்லை, உள்ளது உள்ள வண்ணம் பார்க்கல. இதே எல்லா அடியவர்களும் பாடுறாங்க. உண்மை பெருக்கமாம் தன்மையை எனக்கு நீ காட்டி கொடு அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். அப்போ எல்லாருமே உண்மை பெருக்கத்தை பார்த்தபோது அதிசயமும் அற்புதமும் கலந்த கலவை அப்படின்னு அவங்க உணர்கிறாங்க. அது சொல்கிறார் பாருங்கள், அதிசயமான வடிவுடையான் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி. அவன் அதிசயத்தை நான் எனக்குள்ளே பார்த்தேன். அப்பேற்பட்ட அந்த பராசக்தி ஒரு கருணை பண்ணனாம். என்ன கருணை? அதிசயமான வடிவுடையால் எனக்கு ஒரு கருணை பண்ணான், குட்டியவா என்னை தன்னடியரில்,
அடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து வச்சா. சேர்த்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதுமா அப்படின்னு கேட்டால் அவரே சொல்கிறாரு, கொடிய வினை ஓடியது. அடியவர்கள் என்ன செய்வாங்க, சதாமும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன் தன்னை, என்றும் வணங்குவது உன் திருமலர்த்தான். தாள் அனுபவத்தை அவர்கள் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் தாள் அனுபவம் சிந்திக்கிற அவர்களுக்கு, அவர்கள் கூட நம்மளை சேர்த்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து ராமபானத்துக்கும் ஜெயிக்கலாம், காமபானத்துக்கும் ஜெயிக்கலாம். அந்த திருவுள் அந்த திருமேனியை நம்ம உள்ளத்துக்குள்ளே பதிஞ்சுக்கிட்டோம்னா, அதிசயமான வடிவுடைய அந்த திருமேனியை நம்ம உள்ளத்துக்குள்ளே உள்ள வண்ணம் காட்டியவா. அவருக்கு உள்ளது உள்ளபடி எப்படி காட்டினார், இந்த அதிசயமான வடிவை காட்டி உள்ளது உள்ள வண்ணமும் காட்டி கொடுத்தாரு. அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் திருசையானன சுந்தரவல்லி, அவ அதை என்னை கூட்டியவா, அவ தான் வந்து அந்த சுந்தரவல்லி கூட்டியவா என்னை தன் அடியரில், அடியவர் கூட்டத்தில் என்னை கூட்டி வச்சா, கூட்டியவா என்னை தன் அடியரில், கொடிய வினை ஓட்டியவா. அடியார் கூட்டத்தில் இருந்தால் வினையே சாராது. எப்படி ராமபானம் காமபானம் வந்து தப்ப முடியாது, அது மாதிரி அடியவர் கூட்டிலிருந்து நம்மளுடைய வினைகள் தப்பிக்க முடியாது. அதனால் அவைகள் எல்லாம் பொசுங்கிரும். எப்பேற்பட்ட அடியவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலையை கொடுக்குறார் பாருங்க. தன்னை உள்ள வண்ணமும் காட்டியவா, கொடிய வினை ஓட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. கண்ட கண்ணும் மனமும், கண்ணுக்குள்ளே தான் திருவடி அனுபவம் பெற முடியும். ஐயோ, இத்தனை காலம் இந்த கண்ணு வந்து இதை பார்க்காம விட்டுருச்சே, இப்போ அந்த அதிசயத்தை அவள் காட்டி கொடுத்தாளே, அந்த வடிவு தன் கண்ணில், கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. எப்படிப்பட்ட அழகி பார்த்திங்களா, எப்படிப்பட்ட கருணை பார்த்திங்களா, அதை சொல்லி சொல்லி அவருக்கு மாளலை. கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, நடமாடக தாமரை ஆரணங்கு. அவளை எப்படி பாராட்டுறது. அப்போ இறைவன் இறைவி எல்லாமே என்னை பொறுத்து ஒரே சொரூபந்தான். நீங்களும் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேதாபேதங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். அந்த இறைவி வந்து தன்னை உள்ள வண்ணம் காட்டி கொடுப்பதன் மூலமாக கொடிய வினையை ஓட்டுவிக்கின்றாள். கண்ணில் நின்று அருளமுதத்தை பெறச் செய்கின்றாள். கண்ட கண்ணும் மனமும் கழிக்கும்படியாகும். சதாமும் மனமும் கண்ணும் கழிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு உலகத்தில் வேறு என்ன வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி அப்போ ஆண்டவன் செய்தது அடியவரும் செய்வார்கள். கொடிய வினை யாருக்கு ஓடும், ஆண்டவனை சரணடைந்தால். அடியவரை சரணடைந்தால் அந்த கொடிய வினையை அதுவும் ஓடிடும். அப்படி மாதிரியான ஒரு திருக்கருணையை அடியவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய கருணையால் நான் வந்து அம்பாளுடைய அதிசயமான வடிவத்தை நான் கண்டேன். என்னுடைய கொடிய வினை ஓடியது, தன்னை உள்ள வண்ணம் காட்டி கொடுத்தாள். அதுதான் அதிசயம். இறைவன் தன்னை உள்ளது உள்ளபடி அப்படி காட்டி கொடுத்து, அதுமாதிரி நான் யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன்னு அவர் உணர்த்தினதுனால இவர் நமக்கு இந்த அற்புதங்களை எல்லாம் சொல்கின்றார். இது ஒரு ரொம்ப என்ன, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, அந்த 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 வரி, அந்த உள்ள வண்ணம் என்னது அப்படிங்கிறத வேறொரு பாடலில் வச்சுருக்கிறார் பாருங்கள். அதிசயமான வடிவுடையாள், இந்த உள்ள வண்ணத்தில் அதிசயம் இருக்குது. அந்த அதிசயம் கண்ணில் நின்று, கண்ட கண்ணும் மனத்தில் நின்று, மனமும் எப்போதும் சந்தோஷத்தில் வச்சுருக்கு. கழிக்கின்றவா, உலகில் சந்தோஷம் இல்லை, இது இது அழியாத சந்தோஷம், அழியாத மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு அருள் அனுபவத்தை அம்பிகை காட்டி கொடுக்கின்றாள் அப்படிங்கிறத இந்த பாடலில் பதிவு செஞ்சுருக்கிறார். நாமும் இறைவியை உள்ள வண்ணம் காட்டுன்னு வேண்டிக்குவோம். திருவுருள் கூட்டி வைக்க இன்றைய பதிவித்தோடு நிறைவு செய்கின்றது. அடுத்த பதிவு எப்போன்னு பார்க்கலாம். அரகர மகா அரகர நம பார்வதி பாதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, வாதவுர் அடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.